மகாதேவா, சம்பே மகாதேவா, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, எல்லா மக்களும் இன முற்றுவாலே அருள்வாய். சந்திப்பதற்கு முன்பாக இரண்டரை சரணங்களே என்று ஐந்து சரணங்களே.
அப்படி யோசிக்க ஒரு முன்னே என்பார்கள். வீணாகான மிக வினோதமாக ஒழிக்கிறது. வீணாகான பிரியர் எதிர்பார்ப்போம். என்ன காரணம்? ஒரு பாட்டுக்கு என்ன வேணும்? நாதம், ராகம், தாளம் சேர்ந்தாதான் பாட்டு. ஆக இந்த மூன்றுமே நாரதா என்ற சொல்லுக்களை அடங்கிருச்சு. ராய் என்ற நாதமும், ராய் என்ற ராகமும், தாய் என்ற தாளமும், நாரதா என்ற சொல்லுக்களை அடங்கினதுனால பாட்டுக்கு நாரதர் அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. அடுத்த என்ன பண்ணிய? அருள் யாவும் நீ தந்த தமிழ் தெய்வமே. தமிழ் தெய்வமே அப்படி பாருங்க. அமுருக கடவுள் நீங்கள் தான். தமிழ் கடவுள் இப்ப முருக. ஆமா, நான் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க முருகா? இந்த உலகில் முதல் முதலாக தோன்றிய மனிதன் பேசினான் தமிழ் மொழி. கழு தோன்றி வந்தோன்றா கருத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க வந்து என்னைய தமிழ் கடவுள்னு சொல்றதுக்கு காரணம்? நான் கேட்கிறேன், நீங்க எந்த நாட்டு கடவுள்? அருமையான கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு நேரத்தில் அகத்தியருக்கு நீங்க தமிழை குற்று கொடுத்தீர்கள். அகத்தியர் எழுதுற நூல் எந்த நூல் முருகா? அகத்தியர் எழுதுனது. அகத்தியம் என்ற நூல் எழுதுறதுக்கு உபதேசித்தது யார் அப்படின்னா உபதேசித்தேன். அதே நேரத்தில் அதற்கு துணை நூலாக ஒருத்தர் எழுதினாரு, தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற நூல் எழுதினாரு. தமிழ் எழுத்து உயிர் எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து? உயிர் எழுத்துக்கள் 12. உயிர் எழுத்து 12. ஆரம்பத்தில் எத்தனை எழுத்து இருந்தது? ஆரம்பத்தில் 11 இருந்தது. ஆரம்பத்தில் அப்ப எந்த எழுத்து இல்ல? எட்டுங்கிறது இல்ல, அது ஆயுத எழுத்து. ஆரம்பத்தில் திருக்குறளை எழுதினது யாரு? அது திருவள்ளுவர் முழுதா. திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர் எழுதினாரு. திருவள்ளுவர் எழுதுனதுல அவர் கூட இருந்த சகோதரின் ஒருத்தர் சொல்லுவார். திலகவதி அம்மையாருன்னு சொல்லுவார். திலகவதி அம்மையாரா? இருங்க இருங்க, அது இருக்கட்டும். திலகவதி அம்மையாருங்கிறது என்னைய நீங்க சோதிச்சுலாம் பார்க்க வேணா? நான் தெரிஞ்சிட்டு தான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஒருவேளை தெரியாம கேக்குறேன்னா உனக்கு ஒரு எண்ணம் வருதோ? இல்ல முருகா, அப்படி கிடையாது. இந்த அம்மையார் முருகா, அம்மையார் இருக்காங்க. அப்ப திருக்குறள் வராத எழுத்து எது அப்படின்னா எந்த எழுத்த சொல்லுவோம்? அவ்வண்ணாங்கிற எழுத்த சொல்லுவோம். அப்படி வருங்க. நல்லா வந்த உடனே முருகப்பெருமானா என்ன காரணம்னா வந்த உடனே நாரதருக்கு வரவேற்பு கொடுக்கணும். சரி, அதுதான் வணக்கம். நீங்க கேள்வி கேக்குறீ அப்படின்னா போட்டு வாங்குறதா? கொடுத்தது நானு, அதை வாங்கி எனக்கு நீங்க திருப்பிடுங்களா? வரவேற்பு கொடுங்க. கேட்ட கேள்வி முதல் சொல்லுங்க முருகா. உங்களுக்கு வரவேற்பு வேணுமா வேண்டாமா? வரவேற்பு கொடுக்கலாம் முருகா. என்ன முருகா? உங்களுக்கு வரவேற்பு வேணுமா வேண்டாமா? வேண்டாம். நீங்க பதில சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், சிவபெருமானுக்கு எங்கேயாச்சும் உருவ வழிபாடு இருக்கா? இருக்கு முருகா. எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம உங்க அப்பா தான் சிவபெருமான். நான் இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நாரதர். சரி, 14 உலகமும் செல்லக்கூடியவர் யார் அப்படின்னா நாரதர். அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்காது, நீங்க போகாம இருந்திருக்க மாட்டீங்க. அப்ப சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு உள்ள ஸ்தலம் சுருண்டப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்திலிருந்து சுருண்டப்பள்ளி, பிறகு சேர்க்கப்பட்ட சுருண்டப்பள்ளி. என்ன காரணம் முடிகளுக்கு முருகா? பாருக்கடலை கடையிறாங்க. கடைகின்ற பொழுது அதுல இருந்து ஆழகால விஷம் வருது முருகா. சிவபெருமான் உண்டாரு. அப்ப உண்ணும் பொழுது
என்ன பண்ற, என்னோட தாயாகப்பட்ட பார்வதி தேவி எங்க வந்து பிடிக்கிறாங்க? தொண்டையில பிடிச்சாங்க, கழுத்துல பிடிக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன், ஆம்பளை பிடிக்கவும் தொண்டைய பிடிச்சாங்க, இத பொம்பளை குடிச்சிருந்தா எங்க பிடிச்சிருப்பாங்க? நாரதருக்கு குசும்ப பாத்தீங்களா? நீங்க தவற நினைக்கிறீங்க, தவறு முறையா நீங்க நினைப்பது. என்ன காரணம்னா, அங்க புடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு முடிச்சே வந்தது. அப்பே அவருக்கு சிவபெருமானுக்கு அப்ப ஒரு பேர் வந்தது. என்ன பேர் வந்தது? திரு நீலகண்டர். உடம்பு நீலகண்டர் பேர் ஏன் வந்தது? நீ உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறியதா? நீல நிறமாக மாறியதால் திரு நீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பேரு வந்தது. சரி, சுருண்டப்பள்ளின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் கேளுங்க முறையா. அப்பதான் சிவபெருமானாகப்பட்டவர் சுருண்டு விழுந்த இடம் எது அப்படின்னா, அத சுருண்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய சுருட்டப்பள்ளி காலப்போக்கில் சுருட்டப்பள்ளியாக மாறியது. வாழகலிசமாகப்பட்டது. அங்கேதான் உடனே சிவபெருமானுக்கு ஒரு மயக்கம் வருது. இந்த மயக்கம் வந்த உடனே என்னோட தாயாகப்பட்ட பார்வதி என்ன பண்றா, மடியில கிடத்தி ஓய்வு எடுக்க வைக்கிறா. அப்படி ஓய்வு எடுக்கப்பட்ட வச்ச இடம்தான் சுருட்டப்பள்ளி. அதெல்லாம் வரவேற்பு வேணாமா முருகா? உங்களுக்கு வரவேற்பு வேணாமா? வேணாம். நீங்க இவ்வளவு விலைக்கு இறங்கியதுக்கு அப்புறம் நான் கேட்ட கல்விக்கு ஒரு பதில சொல்ல என்ன ஆயா? கேட்ட கல்விக்கு பதில சொல்லுங்க. தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்தவருக்கு வரவேற்பு. நான் உங்கள்ட்ட வந்துட்டு சம்பந்தம் இல்லாதது எதுவும் கேட்டேனா? வரவேற்பு அருமையான விளக்கம். நல்லா பேசுறீங்க, அடுத்து பாடுவா? சரி பாடுங்க பாப்போம். ஒளிமருக்கு இப்படி இருந்தா நல்லா இருந்தா தானே நல்லா இருக்கு. இனிதான சுரங்கான இசை மேதையே, இனிதான சுரங்கான இசை மேதையே,
என்னை பார்க்க வரும்போது ஒரு கனி பார்த்திருக்கீங்க, கனியை பார்த்த உடனே கந்தன ஞாபகம் வந்திருக்குது. இப்ப நீங்க கண்டு வந்திருக்கீங்களா, கொண்டு வந்திருக்கீங்களா முருகா? கண்டு வந்த கனியை கொண்டு வந்த செய்தியை முருகா, கண்டது கனியை கொண்டு வந்தது செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க. கனியை பாத்தீங்களா, நல்லா இருக்கா, அருமையான அழகா இருக்கா, அழகான முருகமான கனியா? ஆமா முருகா. அப்ப எவ்வளவு பெருமை வாய்ந்த கனியை தாங்கள் வச்சுக்காம எதுக்கு எனக்காக கொண்டு வரீங்க முருகா? நான் முருகன் வச்சு போட்டிருந்தானா? சரி முருகா, இந்த கனியை தாங்களுக்குதான் முருகா? இல்ல அர்ப்பணிக்கு இல்ல, மனசுல அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டு இல்ல முருகா? நான் இதை ஓட உங்களை ஓட வேடுவம் பூண்டிருந்தேன் என்றார். இல்ல ஒருவேளை நான் முருக வேஷம் போட்டிருந்தா, நீங்க முருக வேஷம் போட்டிருந்தா நீங்க ஏன் கனி பார்க்க போறீங்க? மனசுல இப்படி ஒரு ஏக்கம் ஏக்கம் கிடையாது. என்ன காரணம் என்று கேளுங்கள், நான் வைத்துக் கொள்வேன் என்றால் இங்க பாருங்க முருகா. ஒருவேளை நீங்க கனியை வேணாட்டீங்கன்னா, இல்ல மனசுல நினைச்சு கனியை நான் வேண்டாங்கன்னு நினைக்கல, எனக்கு கனி வேணும். ஆனா நீங்க ஆசைப்படும் போது ஏற்கனவே கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதையும் நீங்க வச்சுக்கல, இப்பவும் பாத்துருக்கீங்க, இதையும் கொண்டு வந்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப பாக்குறதெல்லாம் எனக்கே கொடுக்குறீங்க, சரி உங்களுக்கு நானாச்சும் கொடுக்கலாம். இப்ப கனியை பார்த்தோன்னு எனக்கு சொந்தம் முடிவு வேண்டிய என்ன காரணம் என்று கேளுங்கள் முருகா. முருகன் என்றால் தவறான வாழ்த்தை கிடையாது, முருகன் என்றாலே அழகு. அழகு உள்ளவன் யாரு? மன்மதனையும் சொல்லலாம். அழகு உள்ளவன் யாரு? முருகனை சொல்லலாம். நாரதன் முருகு என்றால் அழகு, முருகு என்றால் அழகு என்று ஒரு பொருள். நான் என்றால் என்ன? நான் என்றால் அது அகந்தை. அகந்தை, அந்த அகந்தை கொண்டவர் யாரு? அகந்தை கொண்டவர் யாரு அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு நேரத்துல அகந்தை கொண்டிருக்காங்க. நீங்க யார சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒரு நேரத்துல அகந்தை கொண்டு சூரபத்மனை அழித்தீர்களே. சூரபத்மனை நான் அழிக்கல, ஆட்கொண்டேன். அதான் ஆட்கொண்டீர்கள் என்றால் என்ன? அழிக்கிறது அப்படின்னா ஆத்மாவை அழிக்கிறது. சரி, நான் வருது முருகா, உலகில் எதை வேணாலும் அழிக்கலாம், ஆத்மாவை அழிக்க முடியாது முருகா. ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மாவை எங்க அழிக்க முடியாது? உடலில் இருந்து. ஊற்றை சடலமடி உப்பிருக்கும் பாண்டமடி, மாற்றி பிறப்பதற்கு மருந்தனக்கு கிட்டவில்லை, மாற்றி பிறப்பதற்கு மருந்தனக்கு கிட்டு விட்டால் இந்த ஊற்றை சடலம் விட்டு என் கண்ணமா உண்பாதம் சேருவேன். உடம்பை உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பை எடுத்ததோ, உடம்பில் உயிர் இருந்த பொழுது உடம்பு மறப்பதில்லையே, உயிர் மெய் மறந்த கண்ணு உணர்ந்து ஞானம் போதுமே இருக்காங்க. அதே பாம்பே இந்த உடம்புக்கு மதிப்பு இல்லாம போறது எப்ப? அதே முருகா, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். சிரசு என்றால் எது? சிரசு என்றால் தலையத்தான் சொல்லுவான். எந்த தலையை சொல்லுவான்? அல்டிமேட் ஸ்டாரா? சரி முருகா, முருகா நீ தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் என்றால், நான் வைத்துக் கொள்வேன் என்றால் என்ன காரணமாக சொன்னேன் என்றால், நான் முருகனாக வேடுவம் பூண்டிருந்தால் வைத்துக் கொள்வேன் என்றால் நீங்கள் அகந்தை கொண்டு ஆடினீர்கள். அதனால் நான் என்று உங்களை சொன்னதை தவிர என்னை சொல்லவில்லை. நீங்க தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் முருகா. கனிக்கு உள்ள பெருமையை சொல்லுங்க பாப்பா. இதோ புரிகின்றேன் கேளுங்கள் முருகா. மாங்கனிக்கும் தென் கதலையே, மாங்கனிக்கும் தென் கதலையே, மாங்கனிக்கும் வேணனுக்கும் முருகா ஒரு பூ கணிதே.
சீரழித்துக் கொள்வேன் முருகா. சப்பாத்தி கள்ளி அதாவது காய் பழம் ஆகலாம், காய் பழம் காயாகுமா? முடியாது. ஆகும். எப்படி? ஊறுகாயா? ஊறுகாயா? அப்படிங்கிறனால கனியுடைய சாக்கியம் கேளுங்கள் முருகா. சாக்கியம் என்ன முடிய
நீங்க வந்ததுல இருந்து எனக்கு சந்தேகம் தர்றது மாதிரியே சொல்றீங்க. என்ன முருகா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அப்பனாச்சும் உண்மையை சொல்லுங்க. சிறுபாணி தண்ணியப்போ சிறு சிலின்னு சிரிப்பிருக்கும் கடையாணி சக்கரம்போ சுத்தி வரும் மருதாணி செவப்பாட்டு மணிக்க மின்னி
மேடைக்கு என்னை வரவழைத்து அறிமுகம் செய்த அருமை மாமா திரு உடம்பம்படியை சேர்ந்த பிரம்மாள்ராஜ் மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அன்றைகளோட அவரகத்தை உங்களிடம் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து யார் அப்படி விட்டு செல்கிறேன்.